வினோதமான மயோசிடிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நடிகை சமந்தா அடிக்கடி தமிழகத்தின் முக்கிய திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி வருகிறார். அதன்படி சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி மாரியம்மன் கோவிலுக்கு வந்த சமந்தா அம்மனை மனமுருக வேண்டி சென்றார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவில் உள்ளது. நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள். சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் அம்மனை தரிசிக்க கோவிலுக்கு வருவதுண்டு. இந்த நிலையில் பிரபல நடிகை சமந்தா ஜூலை 19 மாலை 3 அளவில் பன்னாரி மாரியம்மன் கோவிலுக்கு வந்தார். அவருடன் உதவியாளர்கள் சிலரும் வந்திருந்தனர். அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் சமந்தாவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் கோவிலுக்குள் சென்ற சமந்தா பன்னாரி அம்மனிடம் மனமுருக வேண்டினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சில நிமிடங்களில் அங்கிருந்து பக்தர்கள் ஓய்வெடுக்கும் அறைக்கு சென்றார் சமந்தா. அப்போது கோவில் பணியாளர்கள் சமந்தாவை சூழ்ந்து கொண்டு குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அதற்குள் சமந்தா வந்த தகவல் பரவியதால் ரசிகர்கள் கோவில் வளாகத்தில் திரண்டனர். கோவிலில் இருந்து வெளியே வந்த சமந்தா ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். பின்னர் அனைவரையும் பார்த்து கை அசைத்தபடி காரில் ஏறி சென்றார். நடிகை சமந்தா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். அதிலிருந்து குணமடைய வேண்டும் என்று பன்னாரி மாரியம்மனிடம் அவர் வேண்டியிருக்கலாம். அதற்காக அவர் பன்னாரி மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதேபோல் இதற்கு முன்பு பழனி முருகன் கோவிலுக்கு மலையேறி வந்து சமந்தா முருகனை வழிபட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது.